பொதுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவர் பேசின ஏழு வார்த்தைகள் there are seven words of Jesus Christ on the cross are very very important. இவைகள் மிக மிக முக்கியமானவைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம் he was entering into Jerusalem. எருசலேமிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்விதமாக அவர் உள்ளே நுழைகிறதை பார்க்கிறோம். Most there were so big a crowd because many people from different places were all gathered for the festival, the Pascha. பஸ்கா பண்டிகைக்காக அங்கு திரள்கூட்டமான மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஆல் அரவுண்ட் ஜெருசலேம் அண்ட் ஈவன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஜுடேயா அண்ட் கேலிலி அண்ட் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள் ஹவ் கம் ஃப்ரம் ஃபார் ஆஃப் டிஸ்டன்சஸ் டு செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல். இந்த யூத மக்கள் பல இடங்களிலிருந்து கலிலேயா இன்னும் யூதேயா தேசங்களிலிருந்து தான் வந்து பெரிய துறல் கூட்டமானதுங்க இருக்கிறது. பிகாஸ் ஃபார் த ஜூஸ் தி பஸ்கா ஃபெஸ்டிவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூதர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பண்டிகை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பஸ்கா ஃபெஸ்டிவல்? இந்த பஸ்கா பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன? இட் வாஸ் லாங் பேக், நீண்ட காலங்களுக்கு முன்பாக. வென் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வேர் ஸ்லேவ்ஸ் இன் ஈஜிப்ட் ஃபார் 430 இயர்ஸ், 430 ஆண்டுகள் இந்த யூத மக்கள் எருசலேமிலே அடிமைகளாக இருந்தார்கள். 430 இயர்ஸ், 400 வருஷங்கள் தேவர் ஸ்லேவ்ஸ், அவர்கள் அடிமைகள். நோபடி டு ஹெல்ப் தெம், அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவருமே கிடையாது. பிகாஸ் த ஃபாரோ வாஸ் த மாஸ்டர் அண்ட் புட் மோர் ப்ரெஷர் ஆன் தெம் அண்ட் மேக் தெம் அண்ட் த லைஸ் டு பி வெரி ரிச்சர். அந்த பார்வோ ராஜா, எகிப்தினுடைய அந்த பார்வோ ராஜா இந்த மக்கள் பேரில் இன்னும் அதிகமான சுமைகளை சுமத்தி வாழ்க்கையவே ரொம்ப கடினமாக போயிடுச்சுங்க. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கண்டினியூ இன் தட் லேண்ட். அந்த தேசத்தில் இருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு 430 இயர்ஸ், 430 வருஷம் ஆச்சுங்க. பட் தி ரிமெம்பர் த காட் ஆஃப் ஆபிரஹாம், ஆபிரஹாமின் தேவனை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். They cried unto the God of Abraham. Abraham in devana nokki koopittargal. Oh God of the father Abraham, Abraham in thagappane, there is no one to deliver us. Engalai vidudhalai aakkumbadiyaga oruvarum illai. Dear people, God heard their cry and delivered those people. So many miracles. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு மிகப்பெரிய அற்புதங்களை செய்து இந்த மக்களை விடுதலையாக்கினார். பிகாஸ் ஃபார்வோ வாஸ் அ டைரண்ட் இன் த ஹோல் வேர்ல்ட். உலகம் முழுவதுமாக ஃபார்வோன் வந்து ஒரு பயங்கர கொடுங்கோல் ஆட்சியான மன்னன். ஹூ இஸ் கேப்பபிள் எனஃப் டு டெலிவர் ஃப்ரம் சச் அ கிங்? அந்த மாதிரி ராஜாவனிடத்திலிருந்து யார் விடுதலை ஆக்க முடியும்? பட் டியர் பீப்புள், வென் தே கிரைட் டு காட், காட் டெலிவர் தெம். அவள் தேவன் நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவளை விடுதலை ஆக்கினார். ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வேர் நெவர் ஃபர்கெட்.
இந்த நிகழ்வு அவர்கள் ஒரு காலம் மறந்து போகவே இல்லை. ஸோ இட் வாஸ் அ ட்ரையம்பன் இன்சிடென்ட், ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வு அது. ஸோ தீஸ் பீப்புள் எகைன் தே வேர் ரிமெம்பரிங் த சேம் இன்சிடென்ட். இந்த நிகழ்வை மறுபடியும் இப்பொழுது அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். பட் த சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், இப்போ சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. தோஸ் பீப்புள் வேர் 430 இயர்ஸ் அ ஸ்லேவ் இன் ஈஜிப்ட். எகிப்தில் 430 ஆண்டுகளாக அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். நவ் அகைன் தே ஆர் ஆல்மோஸ்ட் த ஸ்லேவ்ஸ் அண்டர் த ரோமன் ரூல். இப்போ மறுபடியும் அதே போல ரோம் அரசாங்கத்தின் கீழாக அடிமைகளைப் போல காணப்படுகிறார்கள். So they were all looking for a king to deliver them. அவர்களை விடுதலையாக்க முடியாத ஒரு ராஜாவை அங்கு அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். That's why when Jesus was entering, they thought that Jesus will surely deliver them from the Roman rule. இந்த ரோம் அரசாங்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார் என்று எதிர்பார்த்தார்கள். That's why they shouted, The king is coming, Raja varugirar. But Jesus' mission was not the physical rescue, but the spiritual rescue. And Yesu Christunudaiya ooliyam enbadhu sarirapragaramana vidudhalaikkagalla, paavathin adimaithanathilirundhu vidudhalaiye. Deliverance from the slavery of sin. So when Jesus was entering, almost the population, I said on Sunday, ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், generally the population of Rome was around 40,000. ரோம அந்த பட்டணத்தினுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 40,000 மக்கள் தான். பட் அரவுண்ட் 1 lakh ஆஃப் பீப்புள் ட்ராவல் ஸோ லாங் அ டிஸ்டன்ஸ் to come and take part in the festival. இருக்கிற 100,000 மக்கள் வந்து இந்த பண்டிகையில் பங்கு பெறும்படியாக இருக்கிறார்கள். So almost 1,40,000 people were there when Jesus was entering into Jerusalem. எருசலேமிலே நுழையும் பொழுது இருக்கிற 140,000 மக்கள். Dear people, there was a jubilant cry that they are going to be again delivered from the Roman rule. Rome arasangathinte marudi magal uduyakkapada pogirargal endana uratha sattam. But Jesus intention and mission was not to do that. He is king, he is the king of kings, he can do that, but His intention is not to deliver them from the Roman rule. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவதமாக அந்த மக்களை விடுதலையாக்க அவரால் முடியும். ஆனால் அவருடைய குறிக்கோள் இந்த மக்களை ரோம அரசாங்கத்திலிருந்து விடுதலையாக்குவது நோக்கமல்ல. The mission is to deliver them from the bondage of sin. பாவத்தினத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. The deliverance from our own sinful nature. நம்முடைய பாவ தன்மையிலிருந்து விடுதலை. The deliverance from the condemnation that is hanging upon us. நம் பேரில் தொங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய கோபத்திலிருந்து விடுதலை. The greater mission was the purpose with which Jesus was entering. மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து அங்கு எருசலேமே நுழைகிறார். He went near Jerusalem and his wife was weeping. For the people, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். After that, he went to the temple and he was cleansing the temple. அதுக்கு பின்பாக தேவாலயத்தில் போய் சுத்திகரிக்கிறார். He was cleansing. This is my father's house. இது என்னுடைய தகப்பனுடைய வீடு. He was so jealous and angry about the things that were happening in that place. அவிதமாக அந்த நடக்க முடியாத அந்த இடத்தை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து வைராக்கியம் உள்ளவராக அந்த இடத்துல
அவ்விதமாக ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். So everybody was annoyed. எல்லா கோபம் வந்துருச்சு. Oh, we thought that this person will deliver us from the Roman rule. Roma அரசாங்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார் என்று நாம் எண்ணினோம். But this man is chasing us out. ஆனால் நம்ம இந்த மனிதன் துரத்துகிறாரே. Oh, without not understanding the love of God and the purpose of God, they were upset. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய நோக்கத்தையும் அறியாமல் அவர்கள் முற்றிலுமாக இந்த இடத்துல கலங்கி போனார்கள். ஓ, we should kill this man. இந்த மனுஷனை நாம் கொல்ல வேண்டும். Dear people, all the priests and everyone, ஆசாரியர்கள் மற்றவர்களும், they try to plot out a way by which they could kill the Son of God. இந்த தெய்வ குமாரனை கொல்லும்படியாக அவர்கள் திட்டமிட்டார்கள். பட் த பைபிள் இஸ் வெரி கிளியர், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, த ஃபாதர் பிளான்ட் எவ்ரி திங், த ஜீசஸ் இஸ் கோயிங் டு டை ஆன் த கிராஸ் ஃபார் த சின்ஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள். ஆனால் பிதாவானவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார், தன்னுடைய மக்களுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும். பட் தீஸ் பீப்புள், they thought that they could kill Jesus, but it is not because of their victory or the triumphal way that they could plan out. avanga edho vetrigarama thittamittadinal alla, it is God's way of bringing his son to the cross. idu devanudaiya valiyaga irundhathu. Oh, even some people were outside with diseases at the time. சில மக்கள் வியாதிப்பட்டவர்களாக அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். Jesus healed them. இயேசு சுகப்படுத்தினார். Yes, after that he went to the garden of Gethsemane தோட்டத்துக்கு போனார். The Bible says he was grieved in his spirit. அவருடைய ஆத்மாவில் அவிதமாக கலங்குகிறார். Dear people, the sufferings of the Lord Jesus Christ, you could understand it in two ways. அவருடைய பாடுகளை இரண்டு விதத்தில் நீங்கள் சிந்திக்கலாம். One thing, the physical suffering. ஒரு பக்கம் the emotional suffering. ஒரு பக்கம் அந்த சரீர பிரகாரமான பாடுகள், அவருடைய உணர்வுகளில் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகள். ஆன் தி அதர் சைட், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங், ஆவிக்குரிய பாடுகள். ப்ராபபிளி வி சீ ஹியர் மோஸ்ட்லி தி எமோஷனல் சஃபரிங் அண்ட் த ஃபிசிக்கல் சஃபரிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரீர பாடுகளை, அவருடைய உணர்ச்சியின் பாடுகளை குறித்து நம்மால் ஒரு கொஞ்சம் பார்க்க முடிகிறது. பட் the spiritual suffering is completely concealed. Avikuriye anda paadu muthumaga maraikkapattu vittathu. So he was caught by the priests and the Roman soldiers in the garden of Gethsemane. And the Gethsemane thottathile aasariyargalum and the Roman sipaiyala pidithu, Bible says he was tied first. Mudhalavathu avanudaiya kaigalanadu kattapadugirathu. Oh, the Son of God, he humbled to that. அதற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். So he was taken to the father-in-law of the high priest. பிரதான ஆசாரியனுடைய மாமனார் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். After that, to the place of the high priest, பிரதான ஆசாரியனிடத்தில் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். In the midst of all these things, இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் people were all ridiculing. அவரை குறித்து பரியாசம், they were spitting on his face. அவருடைய முகத்தை துடைக்க துப்புகிறார்கள், slapping on the face. The Bible says வேலைக்காரரும் அங்கே அவரை குற்றுகிறார்கள், even the servants. Dear people, the Bible says he became a slave in order to deliver us from the slavery of sin.
பாவத்தினுடைய அடிமைத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக அவர் முற்றிலுமாக ஒரு அடிமையானார். Yes, dear people, in that situation, he was taken to Pilate. பிலாத்தினிடத்தில் அழைக்க, from there, from to Herod, அங்கிருந்து ஏரோதுக்கு, again back to Pilate. இங்கே மறுபடியுமாக பிலாத்தினிடத்தில், he was dragged from hither and thither, அங்கே இங்கே அழைக்கப்படுகிறார். In the midst of that, when Jesus was looking at Peter, yes, he denied. இயேசு பேதுருவை பார்க்கிறார், அவன் மறுதலித்திருந்தான். ஓ, இட் ப்ரோக் ஹிஸ் ஹார்ட், அவருடைய இருதயம் உடைபட்டு விட்டது. ஜூடாஸ் ஸ்ட்ரூ, ஹி பிட்ரோய்ட் ஜீசஸ் வித் த கிஸ். யூதாஸ் மொத்தத்தினால காட்டி கொடுத்தான். But when he saw the Lord Jesus Christ, the sufferings that he was passing through, he was not able to bear with that. யூதாஸ் மொத்தத்தினால காட்டி கொடுத்தா கூட அவருடைய பாடுகளெல்லாம் பார்த்த பொழுது அவனால் தாங்க முடியவில்லை. He was cursing himself. தன்னைத்தானே அவன் சபித்துக் கொள்ளுகிறான். He went and hanged. போய் அங்கு அவிதமாக அங்கே தூக்கிலிட்டுக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். Dear people, Peter, he did a grievous sin. பேதுரு ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தான். Judas also did a grievous sin. யூதாஸும் கூட ஒரு பயங்கரமான பாவத்தை தான் செய்தான். But Peter repented of his sin. பேதுரு தன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்பினான். But Judas was not repented. There was a remorse in him. யூதாசுனுடைய இருதயத்தில் ஐயோ இப்படி நான் செஞ்சிட்டேனேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் கூட அவன் தன் பாவத்துக்காக மனம் திரும்பவில்லை. You must understand the difference between repentance and remorse. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஐயோ இப்படி நான் செஞ்சிட்டேனேன்னு வருத்தப்படுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. Many of us, when we commit something wrong, ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது அப்கோர்ஸ் வி ஹாவ் அ ரிமோர்ஸ், அதை குறித்து வருத்தப்படுகிறோம். வி கான் சே தட் வி டோன்ட் ஹாவ் அ ஃபீலிங் ஆஃப் ரிமோர்ஸ், அதை பற்றி நம்ம வருத்தப்படுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. மெனி டைம்ஸ் ஆஃப்டர் வி டாக் ஹார்ஷ் வேர்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஆங்க்ரி, கோபப்பட்ட பின்பாக அல்லது கடினமான வார்த்தைகள் பேசின பின்பாக வி ஹாவ் அ ரிமோர்ஸ், நமக்கு ஐயோ இப்படி செஞ்சிட்டேனேன்ட்டு வருத்தப்படுகிற ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கலாம், வருகிறது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே டூ ஹவ், பட் இட் இஸ் ஓன்லி ரிமோர்ஸ். இது வருத்தப்படுகிற அந்த தப்புக்காக வருத்தப்படுகிற பாவத்துக்காக வருத்தப்படுகிற. ஆனால் வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் என்றால் என்ன? ரிப்பன்டன்ஸ் இஸ் வி அக்ரி தட் வி ஹாவ் டன் அ ராங் திங், நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். பட் வி சீக் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் த லார்ட். ஆனால் இயேசுவினிடத்தில் மன்னிப்பை நாம் கேட்கும்படியாக ஒரு இடத்துல போகிறோம். Dear people, many of us, we have a feeling of remorse. Anega nammudaiya vaalkaiyila nammudaiya thappukkaga varuthapadugirathu irukkirathu. But we don't repent. Manam thirumbathave repentance is going to God. Devanadathila porathu, telling God, I grieved your heart. Ummudaiya irudhayathai thukkapaduthitta. Last Friday, Wednesday we saw the Bible study. Kadantha budhankilama Bible study la paathom. David, even though he did such a grievous sin, David avlo oru periya paavam seidha kuda avan sonna, Lord, I sinned against thee, umakku virodhamaga naan paavam seidhen. Dear people, repentance is the one in which we have a feeling of sadness for the sins which we committed against God. தேவனுக்கு எதிராக நம்ம செய்கிறோம் அந்த பாவங்கிற ஒரு உணர்வைக்குள்ளாக வந்து அவரிடத்தில் மன்னிப்பு. Any sin is first of all against God. எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுக்கு எதிரானது.
because he has created us avan namai uruvaakinar because he has given us the privilege of being forgiven mannikka koodiya slaakiyathai koduthirukkar everything he did on the cross siluvil ella seidhu mudichittaru so we there is a need of repentance mannippu theviyaga irukkar mannippu theeduvathu namakku after that dear people you see when Jesus was there before the crowd in the place of Pilate Pilate nadathil Yesu Kristu nindra bolu andha kootam irundhathu pathingala it was a very big crowd or periya kootam because all the people almost 140,000 of people were gathered for the festival were all there going here and there what will happen to this man ஆகவே இந்த கூட்டத்து வந்து அந்த பண்டிகைக்கு வந்த பெரும் கூட்ட மக்கள் அங்கே இங்கே போகிறாங்க இந்த அவருக்கு என்ன நடக்கு இந்த மனுஷனுக்கு என்ன நடக்க போகிறது எஸ் ஜீசஸ் வாஸ் ஸ்கர்ச்ட் சவுக்கு நாள் அடிக்கப்படிய பீப்புள் ஐ டெல் யூ இஸ் பேக் வுட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி ஸ்டெயின்டு வித் பிளட் அண்ட் டான் ஃப்ளஷ் அவருடைய முதுகை நம்ம பார்க்கும் பொழுது கிழிக்கப்பட்ட சதையும் தோலும் இரத்தமுமே ரணக்கலமாக இருந்திருக்கும் ஸோ ஃபைனலி ஹி வாஸ் ஸ்டாண்டிங் தே பிஃபோர் பைலட் அண்ட் த பிக் கிரவுட் பிலாத்துக்கு முன்பாக பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் பைலட் ஆஸ்க்ட் Whom should I release now? Barabbas or Jesus? இப்பொழுது நான் யாரை விடுதலையாக்குவது? பரபாசையா இயேசுவையா? The people who were all disappointed with Jesus. இயேசுவை குறித்து மனசலித்து போனார்கள். Because they thought, oh, it's okay for him to be crucified. அவர் சிலுவையில் அறையது சரி. Oh, dear people. They were all shouting. Because of the priest who was inducing them to shout. And the Asarian anga thundapatta nimithala sada crucify him silivelari we want Barabbas. Barabbas engalukku thevai. Oh you could understand what evil did Jesus do. Enna pollappa Yesu seidhar. I tell you dear people the horrible death in the world. Is the death which is invented by the Romans the death on the cross the ulagathile miga kodumayana oru maranam endradhu roma makkalala kandupidikkapatta siluvayin maranam danga so everybody was shouting ellaru satham pottukondirukkarargal oh dear people you could understand how the mind and if the whole physically he was exhausted sarira pragama ella apdiye poiruchu onnume illa everything was all completely dried out ange mutrumaga avar vela nilanda nilayila he was taken to golkata golkatavukku alaithu chellapadugirar I tell you there was a man because he could not carry the cross I believe a man was appointed to take the cross for his sake avar siluvai sumakka mudiyadudanaala avar vachamaga innoru manidhan siluvai sumandhu varumbadiyaga neemikkapattirukkar so he was there in golkata golkata malayile andha edathile avar irundhu kondirukkar he was crucified on the cross siluvin perile அங்கு அறையப்பட்டிருக்கிறார் I could not even imagine how horrible it would have been when the nails were all piercing his flesh அவருடைய அந்த சதையெல்லாம் அந்த ஆணிகள் ஊடுருவும் பொழுது என்ன கொடுமையாக இருந்திருக்குமோ நமக்கு தெரியாது but I am sure it would have been the most horrible event ஆனால் இது மிக ஒரு பயங்கரமான நிகழ்வு என்பதை மாத்திரமே நம்மால் விளங்கிக் கொள்ளப்படுவது He was there, hanging on the cross. Finally, all people were all
have a satisfaction that they have accomplished what they desire, especially the priests and all. கடைசியாக எல்லா மக்களும் அவர்கள் விரும்பினதை செய்து விட்டோம் என்ற என்ன நிலையில ஆசாரியர்கள் மற்றவர்கள் நின்று கொண்டு அங்கே Everybody was looking at Jesus. What will be the reaction? இப்பொழுது எவ்விதமான நிலையில் அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார்? Dear people, with all the sufferings that we went through, அவர் கடந்து போன அந்த பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் how could I be such a voice coming from him? I could not understand. இவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, everybody hated him, everybody was playing on him, ஒவ்வொருவரும் அவரை முடிஞ்ச அளவு தாக்கின நிலையில, விதமான சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இவ்விதமான வேளையில் ஆமியானவளே, என்னுடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு காரியம் என்னவென்றால், In spite of all these things, இவெல்லாம் மத்தியிலும் I tell you, probably there would have been a silence. ஒருவேளை ஒரு அமைதியாக எல்லாம் இருந்திருக்கும். Everybody was with us. எல்லாம் அப்படியே முடிந்து விட்டது. Probably the soldiers and all, they may be, oh, taking all the things out, this and the other, பொருள் அடித்தது, ஆணி சுற்றி எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள். அப்பொழுது there was a great voice from Jesus. அந்த இடத்துல இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருகிறது. லூக்கா 23:34, லூக்ஸ் காஸ்பல் 23:34, லூக்கா 23:34, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். Then said Jesus, Father, forgive them, for they do not know, for they know not what they are doing. Oh dear people, which was never expected, எதிர்பார்க்க முடியாத அந்த the voice of forgiveness was ringing. மன்னிப்பின் சத்தமானது உரக்க துணிக்கிறதை பார்க்கிறோம். In a world there is no spirit of forgiveness. மன்னிக்கும்படியான மனநிலை இல்லாத ஒரு உலகத்தில், where people are all filled with unforgiving spirit and nature, மன்னிக்க முடியாத தன்மையும் சுபாவமும் மக்களில் நிறைந்த ஒரு உலகத்தில், it was ringing in the sky, அங்கே வானத்தில் அவிதமான ஒரு சத்தம், forgive them oh God, பிதாவே மன்னியும். Dear people, He was forgiving everybody. எல்லாரையும் மன்னிக்கிறார். He was forgiving Judas. யூதாவை, யூதாசை மன்னிக்கிறார். He was forgiving the priests, high priests, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். He was forgiving Pilate, ஹீரோது, பிலாத்து மன்னிக்கிறார். He was forgiving all the people related of his crucifixion. அவருடைய சிலுவையில் அறையப்படுவதற்குண்டான எல்லா மக்களையும் அவர் மன்னிக்கிறார். It is, of course, everybody went to the hell fire because of their own sins. But Jesus is said, he has said, I forgive them. நான் அவர்களை மன்னிக்கிறேன். They didn't ask for forgiveness. மன்னிப்பு கேட்கல. That doesn't mean that this forgiveness will bring them to heaven. இந்த மன்னிப்பு அவர்களை பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லும் என்பது அர்த்தமல்ல. This forgiveness is the forgiveness of Jesus proclaimed the purpose for which he came. இந்த உலகத்தில் அவர் வந்ததனுடைய அந்த நோக்கத்தினுடைய மன்னிப்பு. Bible says he came to seek and save the lost. இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். Suppose if he would have been a little bit angry, konja avar kovapattirundirpaar kuda, the whole mission and purpose would have been completely demolished. Avar vandathunudaiya andha mulu nokam ellame ponnalam poi irukum.
But dear people, forgiveness is the main virtue of a Christian. Mannippade oru Christanudaiya adhi mukkiyamaana gunam. How quickly we make a fuss of very small thing. ஒரு சின்ன காரியத்தை குறித்து கூட நம்ம எவ்வளவு தூரம் அது இதுன்னு பேசுகிறோம். அது தெரியாதா, இது தெரியாதா, டசன்ட் நோ திஸ் அண்ட் தட். யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபர்கிவ் அண்ட் ஃபார் பேர். உன்னால் மன்னிக்க முடியல, தாங்கிக் கொள்ள முடியலையே. வேர் தெர் இஸ் ஃபர்கிவ்னஸ், தேர் வில் பி ஃபார் பேரன்ஸ். எங்கே மன்னிப்பு இருக்குதோ அங்கே தாங்கி பொறுத்து போகிற காரியம் இருக்கும். I tell you, the whole Christianity is ringing today even in the midst of the world where there is bitterness, unforgiveness, hatred among people, among nations, among families, kudumbangal mathile, among individuals, thanipatta makkal mathile, desangal mathile. Mannippillada, mannikkapada mudiyada avidamana oru ulagathile the forgiveness is even ringing today. And not only the voice from the cross on that day, andrikku siluvilirundu vanda satta maatharamalla, even today it is ringing. Indrumaga thodarndu andha sattam elimikonde irukkirathu. Father, forgive them, they do not know what they are doing. Pidave thangal seigiradhu innadendru ariyadirukkargale, mannayum. They don't know this great God, the devane avulukku theriyala. They don't know that there is an eternity after this life. Indha ulagathukku pinma oru vaazhkai irukkirathu pattavulukku theriyala. That there is no, they know, no, that there is a free forgiveness by the grace of the Lord Jesus Christ to them. அவர்களுக்காக இலவசமான ஒரு மன்னிப்பு இருக்கிறது என்பதை குறித்து அவர்களால் தெரிய முடியவில்லை. I tell you, dear people, one of the best virtue of a Christian, and I could say the sign of conversion. ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொன்னால், ஐ வில் டெல் யூ த ஃபர்கிவ்னஸ், ஃபர்கிவிங் ஸ்பிரிட், மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஹவு பிட்டர் அண்ட் ரிசன்ட் வி ஆர் இந்த சொசைட்டி, ஈவன் இன் அவர் ஃபேமிலிஸ், குடும்பங்கள் மத்தியில், சமுதாயத்தில் நம்ம எந்த அளவுக்கு அப்படியே ஒரு விதமான வெறுப்பு கசப்பு. வி குட் நாட் ஃபர்கிவ் அதர்ஸ், மற்றவர்களை நம்மால் மன்னிக்க முடியவில்லை. We are so resentful, romba oru eduthu nama kadinamaga irukrom. I tell you, dear people, this is a great miracle, I could say, that God does in the soul of a person when he is converted, when she is converted. Oru nabaro, oru striyo mannikkapadum bolude devan seigira miga periya oru arpadamana kaariyam enna theriyungala, the spirit of forgiveness, a new heart, ஒரு புதிய இருதயம், ஸ்பிரிட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம். ஐ டெல் யூ, நோபடி இன் த வேர்ல்ட் வில் பி ரியலி பி ட்ரீட்டட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை போல நடத்தப்பட்ட ஒருவரும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யூ அண்ட் ஐ, not even a small fraction in which Jesus suffered. Yesu Christ kadandu pona and the paadala nenaitu paarkum bolude avaru chinna immiyum kuda nammude vaalkaila illainga. I tell you, he was completely hated, verukkapattar, was completely rejected, prakanikkapattar. How beautifully you have, the Bible is true, vedam unmainga. Every day, over and along, I tell you many, many times, one word which I utter in my life, evalkala solugira ore oru vaartha, I believe this word, in the vaarthaya na nambara. When I am discouraged, sorndu pona nerathile, I believe God's word, devanudaiya vaarthaya nambara. I will never leave you nor forsake you. Naan unna kai vidumne vittu velakavella. I have loved thee with an everlasting love. Nithyanbinal unna snehithan. I said, Lord, I believe your word.
ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். I tell you, dear friend, I tell you some hundreds of times every day, I reassure, this is, I believe God's word. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். Because the sufferings of the Lord Jesus Christ was explained 700 years back by the prophet. இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி இந்த பாடுகளை பற்றி பேசுகிறார். He talks about that sufferings. How could this be? இது எப்படி முடியும்? Is it humanly possible? மனுஷனால் முடியுமா? It's impossible. முடியவே முடியாது. Isaiah 53, please turn to me. Isaiah 53rd அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 700 years back, Isaiah, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக Isaiah, he explains the sufferings of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் விவரிக்கிறதை பார்க்கிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? Oh, really believe it. Third verse. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக்கு அசட்டை பண்ணப்பட்டிருந்த எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீதல் நிமித்தம் ஐந்தவர் காயப்பட்டு நம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா கிரமத்தையும் மேல் விழப்பன நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர் கத்திரிக்கனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவா இருந்தார். நியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டுட்டார். அவருக்கு நியாயம் செல்ல ஒருவரும் இல்லை. ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் தாமே அவதமாக அறுப்புண்டு போனார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ரெண்டு கள்ளன் மத்தியில், துன்மார்க்கர் மத்தியில் தான். ஆனால் ஐஸ்வர்யா அவருடைய கல்லில் அடக்குவார். இது எப்படிங்க முடியுது? இட் இஸ் காட். திஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. இது உண்மைங்க. ஸோ மெனி இயர்ஸ் பேக், லைக் வைஸ் இன் சாம் 22, சங்கீதம் 22 அதே விதமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, ஓ ஹவ் இட் வாஸ் செட், எவ்வளவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹவ் ஹி வாஸ் லிப்டட் அப், அவர் தாமே அங்கு உயர்த்தப்பட்டதை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹி வாஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ். அந்த நிகழ்வை குறித்து தேவன் அந்த இடத்துல சித்தரிக்கிறார். பாருங்க 6th வசனம், சாம் 22. நான் ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவதமிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். Everybody was there on the cross and these people, he believed God, let the God deliver him. 16 லட்சம் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். The death which he is going to die. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். 700 years back. How could this be, dear people? Our lives are all determined by God. தேவனால் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சிச்சுவேஷன், ஜீசஸ் வாஸ் ஷவுட்டிங், ஃபாதர் ஃபர்கிவ் தேம். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஈவன் எ ஸ்மால் டாட் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ். மன்னிக்க முடியாத ஒரு சின்ன இம்மியும் கூட அவரிடத்துல இல்லைங்க. ஐ ஹவ் வண்டர், ஹி வாஸ் கம்ப்ளீட்லி, ஹி வாஸ் எ மேன். முழுக்க முழுக்க அவர் மனிதன் தானே. எஸ், இட்ஸ் ட்ரூ, ஹி வாஸ் காட்.
Completely, he was man completely. Or mulukka devan, mulukka manidhan. He was as a man, he was hanging on the cross. Silve thongi kundirikara. Oh dear people, the voice would have made all the people to be astonished. அந்த சத்தம் எல்லா மக்களையும் மதுரை செய்தது. Because the Roman soldiers, they would have seen people put on the cross, so many people previously. சிலுவையில் அவிதமாக அறையப்பட்ட அநேக மக்களை இந்த ரோம சிப்பாய்கள் பார்த்திருந்திருக்க கூடும். Probably while hanging, they would have been using all abusive words. அங்கே கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருந்திருப்பார்கள். They would have never heard such a word of forgiveness from that cross like this. இந்த விதமான இந்த சிலுவையிலிருந்து இந்த சத்தத்தை அவங்க எதிர்பார்க்கவில்லை. Even I believe the two thieves were cursing. அந்த ரெண்டு கள்ளர்களும் அங்க விதமாக சபித்து கொண்டிருக்கக்கூடும். Oh dear people, you see the whole atmosphere. முழு சூழ்நிலையும் அந்த இடத்துல இட் வாஸ் ஸ்டன்ட். அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது. Even the two thieves were conversing each other. இவ்விதமாக ஒருவருக்கொரு பேசிக் கொண்டிருந்த அந்த ரெண்டு கள்ளர்களும் கூட அப்படியே நின்று வந்து விட்டார்கள். Oh, the thief on the right side. அந்த வலது கை பக்கத்தில் இருந்த அந்த கள்ளன். That word of forgiveness, அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மன்னிப்பின் வார்த்தை. It was piercing his heart deeply. அவனுடைய இருதயத்தை ஆழமாக ஊடுருவுகிறது. ஆழமாக ஊடுருவுகிறது. It was really piercing. Oh, I wonder at this. இது நான் ஆச்சரியப்படு. லூக்கா 23:34 வாசிக்கிறோம். ஓ அண்ட் 42nd verse. 42nd வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். And he said unto Jesus, Lord, remember me when thou comest into thy kingdom. Oh, probably both of them were accusing each other and accused Jesus even. இந்த ரெண்டு கள்ளர்களும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒருவருக்கொருவர் அங்கே திட்டிக் கொண்டிருக்க, இயேசுவை குறித்து அவர்கள் ஒருவேளை திட்டிக் கொண்டிருக்க முடியும். பட் த வேர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிப்பின் வார்த்தையை கேட்ட பொழுது, த தீஃப் ஆன் த ரைட் ஹேண்ட், அங்கே வலது கையில் இருந்த அந்த மனிதனுடைய இருதயத்தில் திஸ் வேர்ட் பெனிட்ரேட்டட் ஆழமாக உடல். இட் டெல் யூ டியர் பீப்புள், திஸ் போத் த தீஸ் வுட் ஹவ் பீன் சச் எ டெரிபிள் கிரிமினல்ஸ். Otherwise, they would not have come under such a horrible punishment. இவங்க பயங்கரமான திருடன்களாக இருந்திருப்பானுங்க. இல்லைன்னா இவ்வளோ ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ளாக அவன் உள்ளாக வாய்ப்பு இல்லை. ஓ இட் தட் வாய்ஸ், தட் வேர்ட், அந்த வார்த்தை, இட் சேஞ்ச் த ஹோல் பர்சனாலிட்டி ஆஃப் திஸ் தீஃப். இந்த திருடன், வலது பக்கத்தில் இருந்த திருடனுடைய முழு ஆழ்த்தத்துவத்தையுமே மாற்றிச்சு. He never left out a single second. ஒரு சின்ன துணி மணி துளியை கூட விட்டுடல. உடனே அவன் சொன்னான், Lord, ஆண்டவரே, ஓ காட், இட் இஸ் யூ ஹூ இஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ். ஆண்டவரே, நீரே சிலுவையில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர். ஓ காட், ஓ லார்ட், ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, ஹீ டின் கால், ஹி வாஸ் அக்யூசிங். இதுவரைக்கும் அன்டில் டன் நவ், இதுவரைக்கும் திட்டிகிட்டு இருந்தவன் இப்போ சொல்கிறான், ஆண்டவரேன்னு சொல்கிறான். அடியேனை நினைத்தரலாம். லார்ட், ஐ டிசர்வ் பனிஷ்மெண்ட். நாம் தண்டனைக்கு பார்க்கிறவா? ஐ டிசர்வ் பனிஷ்மெண்ட். ஐ அம் அன் ஈவில் மேன், ஒரு பொல்லாத மனுஷன். ஐ வண்டர் அட் this incident. இந்த நிகழ்வை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். The word of forgiveness was ringing the whole, because
மோர் தென் அ லேக் ஆஃப் பீப்புள் வேர் ஆல் கேதர். இது 100,000 மக்களுக்கு மேலாக அந்த இடத்துல கூடியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் வாஸ் ரிங்கிங். அந்த மன்னிப்பினுடைய சத்தம் அந்த முழு இடத்திலும் துணைத்து கொண்டிருந்த பொழுது தேர் வாஸ் ஒன்லி ஒன் மேன் ஹூ வாஸ் டச்ட் பை இட். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் அதில் தொடப்படுகிறான். Dear people, if you really calculate, நீ கணக்கிட்டு பார்த்தா, probably the priests, they were all serving the temple, ஆலயத்தில் வேலை ஒரு அவங்க மணந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம், அல் ஈவன் த பீப்புள் அதர்ஸ் எல்லாம் கூட நினச்சிருக்கலாம். பட் இஃப் யூ டு சே ஹூ வில் பி த பர்சன் ஹூ குட் பி கன்வெர்டட் பை திஸ், த லீஸ் அண்ட் த லாஸ்ட் வில் பி த தீவ்ஸ். நீங்கள் இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்லக்கூடியவங்க இவன் தான். இவன் வந்து மனம் திரும்ப இருக்க வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ் அட் ஆல். பட் ஹீ வாஸ் சேவ்ட் ஆன் தட் கிராஸ். சிலுவையிலேயே அவன் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறான். திஸ் இஸ் காட்ஸ் சாய்ஸ். இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அதான் ஆண்டவர் சொன்னார், த ஹார்லெட்ஸ் will be in heaven. Oh priest, you won't get in. ஆசாரியர்களே, நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது, ஆனால் வேசிகளும் கள்ளர்களும் உள்ளே பிரவேசிப்பாங்க. Oh dear people, it is amazing how the Lord could save this one thief. இந்த ஒரு கள்ளன ஆண்டவர் எப்படி ரட்சிக்க. Even two thieves were there, but this அதாவது thief was not convinced. ரெண்டு திருடர்கள் இருந்தான, ஆனால் இந்த இன்னொரு திருடன் எந்த விதத்திலும் உணர்வில்லை. But this thief, I tell you the greatest opportunity, he never left out. மிகப்பெரிய ஒரு தருணத்தை அவன் இழந்து போகலை. வேதம் சொல்லுது இவ்வளோ பெருதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானா. If we neglect so great a salvation, I wonder, I tell you dear people, God's way of saving people is amazing. ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆள் ரட்சிக்கப்படுவார், அவர் ரட்சிக்கப்படுவார் நினைக்கிறோம். We think that this people will say, that people will be saved. But even in heaven and in the hell, நரகத்தில் பார்க்கும்போது, so many religious people appear to be very religious in the world will be in hell. அநேக ஆவிக்குரிய மக்களைப் போல காணப்பட்ட அநேக நரகத்தில் இருப்பாங்க. But people who are completely useless, they will be in heaven. உபயோகமில்லாதவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. That's what we see. The rich man was thrown into the hell fire. Aishwaryavan naragathila thooki podapadran. Lazarus was in heaven. Oh dear people, adha vedam solradhu, whom he has chosen he will call them. Yaari avargal alaikkirar avargal aapkoopadrar, he saves them, rakshikkirar, he cleanses them, he justifies them, and he takes them to heaven. Neethimaangalaakkirar. அதான் பாலகருக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, ஐஸ்வர்யவான் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார். இட் இஸ் காட் ரிவீலிங். அன்லெஸ் காட் ஹிம்செல்ஃப் ரிவீல்ஸ், நோபடி குட் அக்னாலேஜ் ஜீசஸ் ஆஸ் த சேவியர். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் என்று நோபடி வில். I tell you dear people, in the among so big a crowd, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் one man, ஒரே ஒரு மனுஷன், அவன் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு கடைசியாக. இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ் அட் ஆல். அதனால தான் வி ப்ரீச் காஸ்பல் டு எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். தட்ஸ் வை ஜீசஸ் said, go into all the world and preach the gospel. சுவிசேஷத்தை உலகம் எங்கும் சர்வசிரட்டிக்கும் சுவிசேஷம். தட்ஸ் வை மிஷனரிஸ் கேம் அண்ட் லேபர் இன் திஸ் ஹல்லாண்ட், worked among heathen, which we are barbarians we were. நம்ம காட்டு மிராண்டிகளை போல இந்த நாட்களில் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். No dress, proper dress. Some of the old photos of the missionaries, when we see how only a cloth on the side of the shoulder and there was one on the loin.
கோவனம் கட்டி துணி போட்டுட்டு இருந்தோம், அப்படி தாங்க நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் தீஸ் மிஷனரிஸ், அந்த மிஷனரிகள் வந்து தே கேம் அண்ட் லேபர் அமங் அஸ், அவர் வந்து உழைத்தாங்க. ப்ராப்ளி யூ மே ஆஸ்க் வை ஸோ தே வேஸ்டட் தர் லைஃப்ஸ், எங்கள் வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிட்டாங்க. ஐ டெல் யூ டியர் பீப்புள், த லவ் தட் மேட் ஜீசஸ் டு கம் டவுன் லிவிங் ஆஃப் ஆல் த க்ளோரி ஆஃப் ஹெவன், பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்தார் பாருங்க. அந்த அன்பினால் தான் த மிஷனரிஸ் கேம் அண்ட் சர்வ். மிஷனரிகள் வந்து இன் ஈவன் டுடே மிஷனரிஸ் ஆர் லேபரிங் அமங் இன் சம் ஆஃப் த ஜங்கிள்ஸ் அமங் கேனிபல்ஸ், மாம்சத்தை சாப்பிட்றாங்க ஜனங்கள் இன்னும் கூட இருக்காங்க காடுகளில். அவங்க மத்தியில் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியாக வாட் இஸ் த மோட்டிவேஷன், காரணம் அதெல்லாம் ஓ தட் டே, அந்த நாளில் த லீஸ்ட் அமங் ஆல் த பீப்புள், எல்லா மக்கள் மத்தியில் மிக மோசமான வரிசிக்கப்படுறாங்க. த பீப்புள் ஹைலி எஸ்டிமேட்டட் த ஹை ப்ரைஸ் அண்ட் ஆல் த லெஃப்ட் ஓ மட்டும்லாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வி சீ ஒன் திங், டியர் பீப்புள் இஸ் கம்ப்ளீட்லி எ மேன், முழுக்க மனிதன். அப்பொழுது இயேசு ஹி லுக்ஸ் அட் ஹிஸ் மதர், த ரிலேஷன்ஷிப், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்கிவ்னஸ், செகண்ட் சால்வேஷன், தேர்ட் ரிலேஷன்ஷிப் உறவு. ஆஸ் அ மேன், ஒரு மனிதனா, ஹி வேல்யூட் த லைஃப் லிவிங் இன் த வேர்ல்ட். ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையினுடைய விலை மதிப்பை இந்த இடத்துல பேசுகிறார். He didn't like to leave his mother helpless. தன்னுடைய தாயை உதவியற்ற நிலை விட்டு போக முடியாத விட விரும்பலை. He was taking care of her. அவளை குறித்து அக்கறை இல்லவா இருந்தார். ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் த ஹியூமன் வேல்யூ ஆஃப் த ஃபேமிலிஸ் அந்த ரிலேஷன்ஷிப், மனித உறவுகளையும் மனிதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய உன்னத காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக அவர் சொல்கிறார். ஜான்ஸ் காஸ்பல் 19:26-27, யோவான் 19:26-27, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அவருக்கு நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஏ பீப்போ, த ரிலேஷன்ஷிப் இன் த வேர்ல்ட் ஹி ஜஸ்ட் க்ளோஸ்ட் அஸ், ஹி வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் தட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி எ மேன் ஈவன் on the cross. It was, he didn't use the power of God on the cross. அந்த தேவனுடைய வல்லமையை அவர் சிலுவையில் உபயோகப்படுத்தவில்லை என்பதை காட்டினார். It is, many people we say, how could we forgive others? மற்றவர்களை மன்னிக்கிறது எப்படின்னு சொல்லலாம். Oh, we need supernatural power. Probably Jesus would have forgiven because of his divinity. இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தன்மை நிமித்தம் மன்னித்திருக்கிறான் நினைக்கலாம். To show us that we could also forgive others, she expressed, he expressed that. ஒரு மனுஷனாக கூட மன்னிக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு தான் அவர் விதமாக செய்தாருங்க. I have met, of course I see many people, அநேக மக்களை நம்ம சந்திக்கிறோம். I remember I was meeting one lady in Kollai Hills. Many times I went there and spoke to her. An old lady, ஒரு வயசானவங்க தான். அநேக சமயங்கள் அவங்களிடத்தில் நான் போய் பேசியிருக்கிறேன். Herself and her husband labored among the tribal people in one of the hills of Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஒரு மலையில் இந்த அம்மாவும் அவங்களுடைய கணவருமாக ஊழியம் செய்தவர்கள். Myself and my wife, many times we went and saw her. Even in the midst of her sufferings, and even when she was well, nalla irundappa kuda seri irundha paadugal mathiyila kuda naanga ponappo, she never uttered finding fault with anybody, even once. Oru mura kuda
மற்றவர்களை குற்றம் சாட்டி அந்த அம்மா பேசினதை நான் கேட்கலைங்க. மேபி அரவுண்ட் 50-60 times மோர் தேன் ஐ டோன்ட் ரிமெம்பர், 50-60 முறை கூட இருக்கலாம். ஆனால் ஒரு முறையும் கூட மற்றவர்களை குற்றம் சாட்டி அந்த அம்மா பேசினதே இல்லைங்க. ஷி இஸ் நாட் எ ரிஃபார்ம்டு பிலீவர், ஒரு சீர்திருத்த சபை விசுவாசி இல்லாமல். பட் ஷி வாஸ் எ கிறிஸ்டியன், அவங்க ஒரு கிறிஸ்தவங்க. இட்ஸ் எ டீச்சர், ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர் இன் எ ட்ரைபல் மவுண்டன், ஒரு மலையில் சாதாரணமான ஒரு பள்ளி ஆசிரியை தான். ஷி வில் கம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஈ வில் டேக் சம் டீ அண்ட் ஸ்டார்ட் கோயிங் டு த வில்லேஜ் டு மீட் த விமன் டு டெல் அபவுட் ஜீசஸ். அந்த அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டீ குடிச்சிட்டு அந்த மலை கிராமங்களில் போய் அந்த பெண்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவாங்க. ஷீ வில் டெல் அபவுட் ஜீசஸ் டு த சில்ட்ரன், சின்ன பிள்ளைகள். தட்ஸ் வாட் த வே தட் ஷீ லிவ்ட், அப்படி தான் வாழ்ந்தாங்க. கடைசியில் ஷீ கேம் டு கொல்லி ஹில்ஸ், கடைசியில் தான் கொல்லி ஹில்ஸ் வந்தாங்க. இட்டலி ஐ வண்டர் அட், ஆச்சரியப்படும். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. திஸ் மார்னிங் வென் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் சர்மன், இந்த செய்தியை நான் ஆசித்த பொழுது, வாட் ஏ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி ஷீ லெஃப்ட் ஆஃப். ஷீ டிடன்ட் ப்ரீச் எ பிக் சர்மன், ஒரு பெரிய செய்தியை அவங்க பிரசங்கிக்கலை. பட் தர் லைஃப் ஸ்போக், அவருடைய வாழ்க்கை பேசிட்டு. ஐ ஆஸ் யூ திஸ் மார்னிங் டியர் பீப்புள், ஆர் யூ ஹவ் அபவுட் யூ, உன்னை பற்றி கேன் பீப்புள் டெஸ்டிஃபை த சேம் திங் இன் யுவர் லைஃப், அதே காரியத்தை ஒன்று வாழ்க்கையில் மக்கள் சாட்சியாக சொல்ல முடியுமா நான் கேட்குறேங்க. இட்ஸ் எ கிரேட் டெஸ்டிமனி ஐ டெல் யூ. More than all the testimonies of big preachers, megapriya prasangigalude prasangatha vida, I tell you, this is a wonderful testimony, or unmayana saatchinga. This I am not telling a lie, poi sollalinga. Never, never, not even one she blamed anybody. What are all she did, she was telling for God. Andavarkaga avanga enna senjaangala adha than solluvaanga, ora onnume solladhu. My wife is also a testimony for that. Your one name is Sarchi. But what about you, dear friend? Now, what do you think? Will you be changed? You will be changed. The great virtue of us converted Christian is spirit of forgiveness. One rachikkappatta manushanudaiya miga siranda gunadhisiyam mannikkirathu thaanga. Mannippungirathu illana ரட்சிப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ சே நோ சால்வேஷன். சின்ன காரியத்தை மன்னிக்க முடியறதில்ல, வி குட் நாட் ஃபர், அதை எவ்வளோ ஊதி பெருசு பண்ண முடியும் அவள் பெருசு பண்ண பார்ப்போம். வயநாட்டியே அவங்க தெரியல, அவங்க ஐ டோன்ட் நோ, பட் ஐ வாண்ட் டு ஃபர்கிவ். அதுக்கு நம்ம பால் இல்லை, ஹவு மெனி டைம்ஸ் வி சே இல்லை 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 இல்லை, தெரிஞ்சே தான் செய்தாங்க. தென் யூ ஏ தெரிஞ்சே செஞ்சால் கூட நான் மன்னிக்கலன்னா, If I don't forgive, I tell you, I grieve God. Devana thukkapaduthuren. I tell you, the acid test of a conversion is forgiving others. Mannikkirathu. Mannippu enga irukko anga thanga poruthu poga mudiyum. Ivnala ennala porukka mudiyalena mannikkira thanmai illa. So the whole sum of the message of Good Friday is forgiveness. அதுதாங்க சொல்லுவேன், மன்னிக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ மன்னிக்கிற குணம் உனக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ஒரு புதிய இருதயத்தை கொடுக்குறேன்றார். பழையவைகள் ஒளி, எ நியூ ஹார்ட், ஓல் திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே. உன் வாழ்க்கையை நீ ஒப்புக்கொடு ஆண்டவரே. மன்னிக்க முடியல, அவங்கள பார்க்கும்போது வெறுக்கிறேன், கசப்பு, வெறுப்பு, ஆல் பிட்டர்னஸ், ஆங்கிரி, ஜெலசி, ஆல் திங்ஸ் ஆர் தேர். ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், The greatest virtue of forgiveness is the great inheritance of a saved soul. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவினுடைய மிகப்பெரிய சுதந்திரம் மன்னிப்பு தாங்க. The Bible says in Luke's Gospel, Luke எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், After Jesus said to his wife, who's mother, and John, தாயிரிடத்திலும் யோவானிடத்திலும் சொன்ன பின்பாக, லூக்ஸ் காஸ்பல் 4:19 சாப்டர், லூக்கா ஜான்ஸ் காஸ்பல் 19 சாப்டர், யோவான் 19:44, அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது.
It was a hot seas time. Veyilin kudumayana velai. Oh dear people, he was crucified. All of a sudden there was a complete darkness. 44th verse. Bhoomi engum andhagaram undaayitru. Suryan irul adaindathu. தேவாலயத்தின் சிறைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. தேர் வாஸ் எ கிரேட் ட்ரெமர், பயங்கர அதிர்ச்சி, டார்க்னஸ், த டெம்பிள், த ஸ்கிரீன் வாஸ் டர்னிங் டவுன். ஓ டியர் பீப்புள், நோபடி எக்ஸ்பெக்டட், ப்ராபபிளி தே வுட் ஹவ் தாட் தட் வி ஹவ் க்ரூசிஃபைட் திஸ் ஃபெலோ, இந்த மனிதனை சிலுவையில் அறைந்து விட்டோம். நோபடி எக்ஸ்பெக்டட் சச் அன் ஈவெண்ட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் த ட்ரெமர் ஆஃப் த ஹோல் எர்த். முழு பூமியும் அதிரும்படியான இந்த ஒரு நிகழ்வை யாருமே எதிர்பார்க்கவில்லை. Everybody was in terror. எல்லாரும் அவிதமாக அந்த இடத்துல ஓ இவ்விதமான ஒரு சூழ்நிலையை பார்த்த பொழுது Everybody எல்லாருமே ஓ பிகாஸ் they were never expected such a thing. அவிதமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கவில்லை. Probably when the soldiers who crucified Jesus would have been trembling. Yesu Christuvai avidhamaga siluvil arainda makkalum kuda nadungi kuda what would happen to us, enakku engalukku enna nadakkum. Oh dear people, until the 9th hour, 3 hours, it was a pitch dark, adu bayangaramana irul, because the time in which the whole sins of his children were all poured upon Jesus Christ spiritually, we could not explain as what it is. Yesu Christu tammudaiya pilligalude paavathai sumandhu theertha andha 3 mani nerathai nammala vivarithu solla mudiyavillai. It was a horror, oru bayangaramana velai. Probably everybody would have been moving, they all came there and they were all அரவுண்ட் த கிராஸ், சிலுவையை சுற்றி இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இருள் இருந்ததுனால ஓ எவ்ரிபடி வுட் ஹவ் பீன் டிஸ்பர்சிங் பிகாஸ் ஆஃப் ஃபியர். ஆல்ரெடி எவ்ரிபடி வாஸ் காட் அப் வித் ஃபியர். ஓ வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட், ஒருவேளை என்ன நடக்கும், ப்ராபபிளி வில் த எர்த் பிரேக் அட் த பிளேஸ் வேர் தே ஆர் ஸ்டாண்டிங், நின்று கொண்டிருக்கிற இடத்துல ஒருவேளை பூமி அதிர்வு ஏற்பட்டு பிளந்துருமோ. பிகாஸ் தே ஹவ் சீன் இன் த பைபிள் இந்த temple itself, when people rose up against Moses, they would have known what happened in another theory, because in the very place the earth was open, their mouth, its mouth, bhoomi thandi vaayai thirandhu, they were all engulfed, apdiye anga mulukkapattu ponargal. Probably these people would have been in great terror. The makkal ellam bayangaramana ore adirchil endirupanga. So to summarize the whole spiritual battle that he was passing through, kadandu pona andha mulu aavikuriya poraatta, because Bible says for our sake he became the one who knew no sin became a sin. Paavam ariyadhavar namakkaga paavame aanar. So when there is sin, a God has no place to deal with. பாவம் இருக்கிற இடத்துல தேவன் செயல்பட மாட்டார். In the sense, no connection between sin and a holy God. ஒரு பரிசுத்தமான தேவனுக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இல்லைங்க. So he was completely cut off from the Father with which he was having such a sweet communion. All through this life, கடந்த கால வாழ்க்கையில பிதாவோடு கூட தொடர்பு கொண்டிருந்த அந்த தொடர்பு முற்றிலுமாக அற்று போய்விட்டது. 34th verse, 9 மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Oh, he took my place. என்னுடைய இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். He took the place whom he has chosen. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் இடத்தை எடுத்துக்கொண்டார். He was completely cut off from the Father.
பிதாவினிடத்தில் முற்ற துண்டிக்கப்பட்டார். Probably I feel the whole sufferings of hell of his children because of all the sins they have committed, all summed up and was poured upon him. தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த எல்லா பாவமும் பாகத்தின் அகோரமான நரக ஆக்கினை அவர் பேரில் ஊற்றப்பட்டிருக்க கூடும் என்று நினைக்கிறேன். Oh dear people, but everybody was trembling. So he said, en devane enai kaivetter. Oh, everybody was thinking, what is the thing that he is shouting? Probably they would have thought that he would have even died, because it was so dark they could not see Jesus hanging there on the cross with life. அங்க முழுக்க இருள் இருந்ததனால இயேசு கிறிஸ்து சிலுவையில அங்க ஒருவேளை மரித்திருப்பார் என்று நினைத்திருக்க கூடும். Because he shouted, his voice was ringing, forgive them, forgive them, forgive them, மன்னியும் மன்னியும். But at the time again, 35th verse. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது, இதோ எலியாவை கூப்பிடுக. Some people thought, when God was telling him, தேவனே தேவனே என்னை கைவிட்டேன், why has the first second? The people, they could not understand. அதை விளங்கிக் கொள்ள முடியல. I tell you dear people, the heavenly language, the language of the Bible could not be realized by people who are not enlightened. In the Veda vaarthaigalai, the Veda satyangalai pudhuppikkapadatha manusha vilaikkolave mudiyadhu. Adha Veda solradhu paithiyamai thondrugiradhu. It's foolish. Rakshikkapadugira namakku siluvai patri upadesam, kettu pora namakku deva balana assist, is God's strength. ஸோ தேட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, உடனே ஓடி போய் 36 ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோவில் கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொறுங்கள், எலியாய்வனை இறக்க வருவானோ பார்ப்போம். வாட் ஃபூலிஷ் தேஸ் பீப்புள், தே ஈவன் எவ்வளோ மன்னிக்கு, தே குட் ஹார்ட்ஸ் குட் நாட் பி மூவ்ட் ஈவன் வித் ஆல் த சஃபரிங்ஸ், வித் ஆல் த ஃபர்கிவ்னஸ். எவ்வளோ மன்னிப்பு, எவ்வளோ பாடுபட்டு இதெல்லாம் பார்த்து கூட அவங்களுக்கு மனசு உடையிலைங்க. This is the human heart. This is an unconverted. Rakshikapadal irudhayathanga. It can't be broken. Udaipadathu. So at the time, Bible says, irangi varuvano. Appo, he said, John's Gospel 19:26. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா தாகமாக இருக்கிறேன், ஐ ஆம் தர்ஸ்டி. As a man, he was completely exhausted. ஒரு மனுஷனா முழுக்க முழுக்க ட்ரைன்ட் ஆயிட்டார். He yielded completely for the salvation of a sinner. ஒரு பாவியினுடைய ரட்சிப்புக்காக அவர் முழு வெள்ளத்தையுமே சிலுவையில் இழந்துட்டார். ஒரு சின்ன, not even an ounce of his strength was spared. Just completely drained off. முழுக்க முழுக்க. அதனால சொன்னார், I'm thirsty. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது, தம்முடைய ஆர்த்தம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அவான் பைபிள் சொல்ல, ஹில் பி சாட்டிஸ்ஃபைட். வென் ஹி வாஸ் இன் சமாரியா, சமாரியாவில் இருந்த பொழுது, வென் த டிசைபிள்ஸ் வேர் தேர் டு பை ஃபுட், ஆகாரம் வாங்க போனவர் சொன்னார், டு டூ காட்ஸ் வில் இஸ் மை ஃபுட், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது. ஸோ ஐ திங்க் he would have been having a hunger to see people being saved. Athumakkal rakshikkapadugiradhai paakkiradhu avarku aarumaarthar. He saw the first fruit, mudhal kanniya paathutaar, andha kallan manam thirumbitaan.
I tell you, dear friend, what a joy you are having. அவர்களோ சந்தோஷமானது. ஒரு பாவி மனம் திரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரு. ஒரு பாவி. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் அ சோல், ஒரு ஆத்மாவின் விலை மதிப்பு, வென் யூ கோ டு ஹெவன், பரலோகத்துக்கு போகும் பொழுது, தவ் ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ள ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாக அனைத்தின் அதிகாரி வைப்பேன். ஓ டியர் பீப்பா, ஐ டெல் யூ, ஃபார் காட்ஸ் சில்ட்ரன் லேபரிங் ஃபார் காட், draining all their strength for God is the greatest delight. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்காக உழைக்கிறதும் ஊழியம் செய்கிறதும் அவருக்காக தன்னுடைய எல்லாத்தையும் ஊற்றி விடுகிறதான சந்தோஷம். That is the joy. அவங்ககிட்ட போய் ஐயோ நீ இயேசுக்கா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், never. I have been following Jesus almost more than 45 years. 45 வருஷமாக ஆண்டவரை பின்பற்றுகிறேன். பட் மை தர்ஸ் ஃபார் காட் நெவர் டிமினிஷ்ட். ஆண்டவருக்கான தாகம் என் வாழ்க்கையில் குறைந்து போகல. ஐ எம் தர்ஸ்டி டு சீ மோர் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமை பார்க்கவே வாஞ்சிக்கிறேன். ஐ டோன்ட் ஹவ் டிசையர் இன் த வேர்ல்ட் டு ஹாவ் திஸ் அண்ட் தட், இது எனக்கு வேணும் அது வேணும். ஐ டெல் யூ டியர் பீப்பிள், டு சர்வ் காட் and to live for God is the most greatest delight for a child of God. When he is saved, or aanudaiya pilla rakshikapatta pinbaga avarukaga vaalugiradhu ulaikiradha namukku thirupthi irukum. Eppadiya yesuvukaga vaalanum? Must live for Jesus. Avanga na rakshikapattavanga, they are saved. Na edho puchachu varren poren na idu panna adu panna. I tell you, dear people, you have a new heart, a pudhiya irudayam, a new spirit, pudhiya aavi. Adu eppadi vela seiyum? How will it work? It will work for God. Andavarukkaga than ulaikkum. So they misunderstood, thappa velangittanga. Kadasila 6th triumph, 30th verse, is gaadiyai vaangira pinbu mudindathu. Is completed. Oh dear people, the salvation for man is completed. The door is open. கதவு திறக்கப்பட்டது. ஆசை யூதர்கள் நினைச்சாங்க தங்களுக்கு மாத்திரம்தான். The division between the holy of holies and the holy place is open. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உள்ள பிரிவினை துண்டிக்கப்படும். இட்ஸ் ஓப்பன் நவ் ஃபார் யூ டியர் ஃப்ரெண்ட். உனக்கு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. ஈவன் நவ் காட் இஸ் காலிங் யூ. தேவன் உன்னை இவ்விதமாக அழைக்கிறார். தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஓ தாகமாயிருக்கலே, என்னிடத்தில் வாருங்கள். ஓ ஆர் தர்ஸ்டி, கம் அன்டு மீ. இலவசமாக, இட்ஸ் ஃப்ரீ. பாவம் நம்மை அலைக்கழிக்கிறது. Sin makes us to be distressed. But Jesus, அதுதான் அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொன்னார். He said to the Samaritan, the Samaritan lady, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். You will be thirsty, but the water which I give you, you will never thirst again. அவர் கொடுக்குற தண்ணீரை நீ குடிச்சிட்டியா, நீ பாவங்கிற தண்ணீருக்கு திரும்ப போக மாட்டையா. இஃப் யூ ட்ரிங்க் த ட்ரிங்க் த ஃபவுண்டன் ஆஃப் த லிவிங் வாட்டர் ஆஃப் ஜீசஸ் இன் யுவர் லைஃப், இயேசு கொடுக்குற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவே வேணும், மறுபடியும் பாவங்கிற தண்ணீரை நோக்கி போகவே மாட்டான். வாட் இஸ் யுவர் தர்ஸ்ட், உன் தாகம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஓடிய பீப்போ, How is your thirst? So reunion, kadaisiya, and the Luke 23:46 la nama paakavrom. Yesu pidave umudaiya kaigalile naavi oppuvikkiren endra maga sathamai koopidichanar. Yesu solli jeevanai vittar. Finally
Jesus cried. And when the Bible says, when Jesus had cried with a loud voice, he said, Father, into thy hands I command my spirit. And having said this, he gave up the ghost. Oh dear people, the reunion between the Father and the Son took place. I would like to tell you two things related with the incident of this cross. இந்த சிலுவை நிகழ்வை பார்த்த இந்த காரியத்தில் ரெண்டு காரியத்தை தான் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லி முடிக்க வைக்கிறேன். There was a centurion looking at all those things. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி, all the soldiers who are crucifying him were working under him. சேசுவை சிலுவையில் அறைந்த எல்லாருமே அந்த நூற்றுக்கு அதிபதி கீழே தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன ஒரு சாட்சி சொன்னான்னா, when he saw all these things, எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு சாட்சி சொன்னான். லூக்கா 23:46, லூக்ஸ் காஸ்பெல் 23:46. சாரி, லூக்ஸ் மார்க்ஸ் மார்க் 5:15:39, சாரி, மார்க் 15:39. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த குமாரன் தேவனுடைய குமாரன் என்றார். When Jesus was saying, into thy hands I commit, உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தலையானது அப்படியே முடிந்த பின்பாக, ஓ த செஞ்சூரியன் ஹூ சா ஆல் தோஸ் திங்ஸ், எல்லாம் பார்த்து அந்த நூற்றுக்கு அதிபதி ஒன்று சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். Truly, he saw that, so cried out and gave the host, truly, truly this man was the Son of God. Mayyahuwe in the manidhan deva kumaran, a heathen Roman person was crying out. In the edathile oru prajadhi nootrukku adhipathi solran. Oh, in the janangalella, they were not feeling guilty. But this heathen man, prajadhi manchan solran. அவர் மெய்யாகவே நூற்றுக்கு அதிபதி. டியர் பீப்பிள், த பர்சன் ஹூ குட் சீ ஜீசஸ் ஸ்பிரிச்சுவலி குட் ரியலி அக்னாலேஜ் த சேம் திங். ரெண்டாவது பார்க்க போகிறேன், வாட் அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் ஆல் அரவுண்ட் த கிராஸ், சிலுவை சுற்றி இருந்ததில் மக்களுடைய நிலை என்ன? ரெவலேஷன் 1:7. Yes, he is going to come again. He was there and rose up again. அவர் இருந்து உயிர்த்தெழுந்தார். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தின உள்ளவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். Everybody will cry, but it's too late. அப்பா, ஐயோ, உண்மையா நான் சிலுவையில் அறைந்தேன். அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். All the people, oh, without knowing. But it's too late. ஆனால் இது ரொம்ப காலதான். அன்பான சுவர்ணேஸ்வரியே, அடுவராக இயேசு சொல்றார், நான் இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனோடு நான் ஐக்கியப்படுவேன், போஜனம் பண்ணுவேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையினுடைய அந்த அன்பின் மூலமாக வெளியே தான் நிற்கிறார். இஸ் அவுட் சைட் பிகாஸ் யூ ஆர் நாட் வில்லிங் டு லெட் ஹிம் இன். வர உள்ள அனுமதிக்க உனக்கு விருப்பம் இல்லை. யூ டோன்ட் வாண்ட் ஹிம் டு டேக் அ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் ஹார்ட். ஓ, முழு இருதயத்தையும் ஓ வாழ்க்கையை அவர் பற்றி கொள்ள உனக்கு மனசு இல்லை. யூ ஹியர் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையினை கேட்குற. யூ வாண்ட் அன் அவுட்வர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த வெளியான ஒரு திருப்தியை கொண்டிருக்க விரும்புகிறாய். பட் திஸ் மார்னிங் காட் நாக்ஸ் அட் யுவர் ஹார்ட்.
தேவன் அந்த காலில் உங்கள் இருதயத்தின் கதவை தட்டுறார். வில் யூ ஓப்பன் யூ ஹார்ட், இருதயத்தின் கதவை திறப்பையா? லார்ட் யூ கம் இன் டு மை ஹார்ட், இருதயத்தில் வாரும். ஐ வாண்ட் யூ டு பி த மாஸ்டர், நீரே என்னுடைய எஜமானனாக இருக்கணும் ஆண்டவரே. ரோமரில் ரொம்ப அழகாக பவுல் எல்லாத்தையும் எழுதிட்டார். ரோமன்ஸ் எபிசல் எல்லாம் எழுதிட்டு கடைசியாக சொல்கிறார், சீவ பலியாக ஒப்பு கொடுப்பியா? விலை கிவ் ஆஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். உனக்காக மறித்தேனே, எனக்காக நீ மறிப்பாயா? ஐ ஹவ் டைட் ஃபார் யூ, வில் யூ டை ஃபார் மீ? எதுக்கு? உன் சுயத்துக்கு மறிப்பையா? உன் பாவத்தன்மைக்கு மறிப்பையா? உன் பாவ சுபாவத்துக்கு மறிப்பையா? உன் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு மறிப்பியா? வில் யூ டை ஃபார் யுவர் ஓன் ஈவில் நேச்சர், யுவர் ஸ்லேவரி டு த சின், யுவர் ஸ்லேவரி டு த செல்ஃப்? வில் யூ டை? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லெட் ஹிம் டை டு த செல்ஃப், தன் சுயத்துக்கு மறிக்கட்டும். Nevertheless, not I, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Lord, you be my master, என்னுடைய எஜமானர். அதான் லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. லார்ட், ஹிதர் டு யூ ஆர் மை மாஸ்டர், இன்றுவரே இனிமேல் நீரே என்னுடைய எஜமானன். என் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் திறந்துட்டேன். ஐ ஓப்பன் மை ஹார்ட், மை பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் பீப்பிள், மக்களோடு தொடர்பு, மை ஜாப், மை மணி, மை எவ்ரி திங், ஐ ஓப்பன் லா, திறந்துட்டேன். யூ பி மை மாஸ்டர், ஹியர் ஐ ஆம். ஆண்டவரே நீரே நிஜமான ஆயிரும். அதுதாங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. எனக்காக இயேசு சொன்னார், உனக்காக மறித்தேனே, எனக்காக நீ மறிப்பையா? மறிக்கிறதுனா என்ன? உன் சுயத்துக்கும், உன்னுடைய சொந்த வழிக்கும், உன்னுடைய சொந்த பாவ சிந்தனைக்கும், உன்னுடைய சொந்த விருப்பத்துக்கும், உன்னுடைய சொந்த எண்ணத்துக்கும், உன்னுடைய சொந்த திட்டத்துக்கும், ஃபார் ஆல் யுவர் பிளான், டிசையர், லாங்கிங், எவ்ரி திங், வில் யூ டை? தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. இதுதாங்க கிறிஸ்தவம். நோ த ரிலிஜன் இன் த வேர்ல்ட் டிமாண்ட் சச் எ கிரேட் ஹை காஸ்ட். இந்த உலகத்தில் எந்த ஒரு மதம் இவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்துவது கிடையாது, கேட்கல. ஆகவே தான் பவுல் சென்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து, த ஒன் ஹூ டைட். அமையான்ல ஒருவேளை இந்த காலையில் பார்த்து கேட்குறேன், ஹவ் யூ சரண்டர்ட் யுவர் லைஃப் டு ஜீசஸ்? இயேசுவுக்கும் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்துருக்கியா? இந்த காலையில் ஒப்பு கொடுப்பியா? வுட் யூ லைக் டு சரண்டர் டு ஜீசஸ்? செபிப்போம். கிருப நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். லார்ட், திஸ் மார்னிங் ஐ சரண்டர், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் மை ஆல், என் முழுமையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டு. யூ பீன் சோ பேஷண்ட் அன்டில் திஸ் டே, இந்த நாள் வரைக்கும் பொறுமையாக நீர் ஆண்டவரே கதவை தட்டுகிறீர். சிவ பலியாக ஒப்பு கொடுப்பையா? சுயத்துக்கு மறிப்பையா? சொந்த வழிக்கு, சொந்த விருப்பத்துக்கு, சொந்த திட்டத்துக்கு, சொந்த எண்ணத்துக்கு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. Nevertheless, not I but Christ. Lord, what a wonderful life it is. எனவர் ஆச்சரியமான வாழ்க்கை. Be thou my master. அடுவரே நீரை நெஞ்சமானனாக இருக்கும். I am your servant. நான் உடைய பண் ரட்சிப்பு நான் சீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே ரட்சிப்பு. என் சுபாவம், என் பழைய சுபாவத்தையெல்லாம் நான் சிலுவையில் அரைச்சிட்டேன். ஐ க்ரூசிஃபைட் ஆல் மை நேச்சர். லார்ட், ஐ வாண்ட் டு லிவ் ஆஸ் எ நியூ மேன், ஒரு புதிய மனுஷனாக வாழ விரும்புகிறேன். வித் எ நியூ ஹார்ட், ஒரு புதிய இதயத்தோடு. லார்ட், ஸ்பீக் டு திஸ் டியர் பீப்புள், இந்த மக்களோடு பேசும் ஆண்டவரே பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஐ ஹோப் த லார்ட் இஸ் பிளெஸ்ஸிங் யூ த்ரூ திஸ் preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184.
and my email ID davidilango100@gmail.com davidilango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண், 9842767184 இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilango100@gmail.com davidilango100@gmail.com. நன்றி.